கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் வாழ்வில் பெண்கள். லூக்கா 23:27-8 பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். இன்றைய உலகில் பெண்கள் ஒவ்வொரு நாளும் சிலுவை சுமந்து கொண்டு சிலுவை பாதையில்தான் நடக்கிறார்கள். உழைப்பின் கரங்களை இழுத்து பிடித்து ஆணிகளால் அவர்களை துளைக்க பழியின் ஆணிகள் விழித்திருக்கின்றன. அவர்களது வெற்றி கால்களில் பொறாமையின் கூராணிகள் குத்தி கிழிக்கின்றன. உலகம் உதாசீனப்படுத்தினாலும் விவிலியத்தில் பெண்கள் சிறப்பிடம் பெறுகின்றனர். இயேசுவின் வாழ்க்கையிலும் மரணத்திலும் ஏன் உயிர்ப்பிலும் கூட பெண்களின் பங்களிப்பை நாம் முழுமையாக உணர முடியும். எவ்விருவின் மகள் முதல் காணிக்கை போட்ட ஏழை விதவை வரை யாரும் அவரது பார்வைக்கு தப்பவில்லை. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் முதல் ஆடையின் விளிம்பை தொட்ட பெண் வரை யாரும் அவரது ஆதரவை பெறாமல் போகவில்லை. இயேசு பெண்களின் அன்பை சம்பாதித்தார். அதனால்தான் இயேசு சிலுவை சுமந்து சென்றபோது எருசலேம் மகளிர் அவருக்காக கண்ணீர் வடித்தனர். ஆணாதிக்கம் அவரை சாட்டையால் அடித்து வேடிக்கை பார்த்தது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் இயேசுவின் வியர்வை முகத்தை துடைக்க தைரியமாய் நுழைகிறாள் வெரோனிக்காள். இயேசுவின் சிலுவையின் அடியில் ஈரவெளிகளுடன் கலங்கி நின்றனர் பெண்கள். பெண்கள் ஆண்களைப் போல மறுதளிக்கவில்லை. இயேசுவை எதிரிகளிடம் காட்டிக் கொடுக்கவும் இல்லை. உம்மோடு வருவோம், உம்மோடு மறிப்போம் என்று வீரவசனம் பேசவும் இல்லை. தங்கள் அன்பினை செயல்களில் காட்டினார்கள். இயேசுவின் சிலுவை அடியில் அன்பு சீடர் தவிர அனைவரும் ஓடிவிட்டனர். ஆனால் பெண்களோ துயரத்தின் உச்சியிலும் துணையாயிருந்தனர். இருளின் குகையில் இயேசுவை அடைத்த பின்னும் பெண்களின் அன்பை இருள் சூழவில்லை. அவர்கள் கல்லறையை நோக்கி இருட்டோடே ஓடுபவர்களாகவே இருந்தனர். அதனால்தான் இயேசு தனது முதல் காட்சியை பெண்ணுக்கே அளித்தார். சிலுவை பாதையில் நடந்த பெண்களுக்கு விடியல் பாதையை பரிசளிக்கிறார் இயேசு. நற்செய்தியை முதலில் அறியவும் அறிவிக்கவும் பெண்களையே தேர்ந்தெடுக்கிறார். இயேசுவின் காலம் முழுவதும் எப்படி தொடர்ந்து பெண்களை நடத்தினாரோ அதே போன்று நாமும் அவர்களை அன்புடன் நடத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம்மிடம் உள்ளது. பெண்களின் துயர் துடைக்க முன்வருவோம். அவர்களுடைய தோள்களில் சிலுவைகளை அல்ல, வாழ்வின் இனிமைகளை சுமத்துவோம். அன்பு இறைவா, நாங்களும் உம்மை போன்று பெண்களை மதித்து புரிந்து அவர்கள் தேவைகளை சந்தித்து அவர்களை நல்ல நிலையில் நடத்த உதவி செய்யும் இறைவா, ஆமேன். மரச்சிலுவைகளை புறக்கணித்து மனச்சிறகுகளை பரிசளிப்போம் பெண்களுக்கு.